புத்தகங்கள் நம் அறிவு கண்ணை திறக்கும் திறவுகோல்கள் என்றார் ஓர் அறிஞர். வாசிக்க வாசிக்கத்தான், பல்வேறு புத்தகங்களை படிக்க படிக்கத்தான் மனுக்குலத்தின் அறிவு வளர்கிறது, ஆற்றல் பெருகுகிறது. புத்தகங்கள் இல்லாத ஒரு உலகத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அப்படி ஒரு காலம் இருந்தது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை புத்தகம் என்பது ஓர் அரிய பொருளாக இருந்தது. ஒரு புத்தகத்தில் ஒரு பிரதி மட்டும்தான் இருந்தது. அதுவும் கைகளால் எழுதப்பட்டதாக இருந்தது. செல்வந்தர்கள் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனை பார்த்து ஒரு வரலாற்று நாயகர் சிந்திக்க தொடங்கினார். செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் புத்தகம் வைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு புத்தகத்தை அப்படியே பிரதி எடுத்து பல புத்தகங்களாக உருவாக்கினால் எல்லோராலும் புத்தகங்களை வைத்துக் கொள்ள முடியுமே என்று சிந்தித்தார். செயலில் இறங்கினார். அந்த தனி மனிதனின் வேட்கையாலும் உழைப்பாலும் வியர்வையாலும் உலகுக்கு கிடைத்த அரும் கொடைதான் அச்சு இயந்திரம். இதுவரை நிகழ்த்தப்பட்டிருக்கும் கண்டுபிடிப்புகளில் ஆக பிரசித்தியும் முக்கியத்துவமும் வாய்ந்தது அச்சு இயந்திரம்தான் என்று பல வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அவர்களின் கூற்று நியாயமானதுதான். ஏனெனில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் புத்தகங்கள் உருவாகத் தொடங்கின, நூலகங்கள் பெருமளவில் தோன்றத் தொடங்கின, உலக மக்களுக்கு அறிவையும் தகவலையும் கொண்டு சேர்க்கும் பணி எளிதானது. ஒட்டு மொத்தத்தில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 5 நூற்றாண்டுகளில் உலகம் பல துறைகளில் அபரிமித வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அந்த பெருமைக்கு சொந்தக்காரரைத்தான் நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவர் பெயர் யோஹான் குட்டன்பர்க். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் என்பதால் குட்டன்பர்க்கை பற்றிய குறிப்புகள் துல்லியமாக தெரியவில்லை. அநேகமாக அவர் 1398 ஆண்டு அல்லது 1399 ஆண்டு பிறந்தார் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. ஜெர்மனியின் மெயின்ஸ் என்ற நகரில் வசதியான பெற்றோருக்கு பிறந்தார் குட்டன்பர்க். ஆரம்ப முதலே குட்டன்பர்கிற்கு வாசிக்க கற்றுத்தரப்பட்டது. ஆனால் அப்போதிருந்த புத்தகங்கள் இப்போதிருப்பதை போன்றவை அல்ல. கைகளால் எழுதப்பட்டவை. அவற்றை புத்தகங்கள் என்று சொல்வதை விட மெனிஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து படிவங்கள் என்று சொல்லலாம். அவை கிடைப்பதற்கும் அரிதானவை. அவர் வளர்ந்து வந்த சமயத்தில் புத்தகங்களை அச்சடிக்கும் ஒரு புதிய முறை அறிமுகமானது. அது பிளாக் பிரிண்டிங், அதாவது அச்சுப்பாள அச்சுமுறை. ஒரு மரப்பலகையில் ஒவ்வொரு எழுத்தாக செதுக்கி எழுத்துக்கள் எழும்பி நிற்கும்படி செய்ய வேண்டும். பின்னர் அந்த எழுத்துக்களில் மை தடவி அவற்றை தாளில் அழுத்தினால் ஒரு பக்கம் அச்சாகும். இந்த முறையில் ஒரே பக்கத்தை பல பிரதிகள் அச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு பலகை செய்தாக வேண்டும். அதற்கு அதிக நேரம் பிடிக்கும். அவற்றை வேறு பக்கங்களுக்கு பயன்படுத்த முடியாது. எனினும் கைகளால் எழுதுவதை காட்டிலும் அச்சுப்பாள அச்சுமுறை வேகமானதுதான். புதிய முறையில் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களையும் எழுத்து படிவங்களையும் படிப்பதில் குட்டன்பர்கிற்கு அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் அவற்றையும் செல்வந்தர்களால் தான் வைத்துக் கொள்ள முடிந்தது. எல்லோரும் வைத்துக் கொண்டு படிக்கும்படி புத்தகங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். ஒரு பாழடைந்த கட்டடத்தின் ஓர் அறையை சுத்தம் செய்துவிட்டு அந்த அறையில் ரகசியமாக பரிசோதனைகள் செய்ய தொடங்கினார். அதிகாலையிலேயே வீட்டை விட்டு வெளியேறுபவர் இரவில்தான் திரும்புவார். அவர் எங்கு செல்கிறார், என்ன செய்கிறார் என்பது எவருக்கும் தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நினைத்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். பலமுறை அவர் சோர்ந்து போயும் ஊக்கமிழந்தும் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வியையே சந்தித்தார். கைவசம் இருந்த பணமும் தீர்ந்தது. அப்போதுதான் செல்வந்தரான யோஹான் ஃபஸ்ட் என்பவரின் நட்பு அவருக்கு கிடைத்தது. அச்சு இயந்திரத்தை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்ட ஃபஸ்ட் குட்டன்பர்கிற்கு தேவையான பணம் கொடுத்து உதவினார். புதிய தெம்புடன் தன் ஆராய்ச்சிகளை தொடங்கிய குட்டன்பர்க் பல முயற்சிகளுக்கு பிறகு மூவபிள் டைப் எனப்படும் இயங்கக்கூடிய எழுத்துருவை உருவாக்கினார். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓர் அச்சு என்று உருவாக்கினால் அவற்றை வேண்டிய மாதிரி திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் என்பதை கண்டறிந்தார். பின்னர் பலகைக்கு பதில் உலோகத்தால் ஆன அச்சு சிறந்தது என்பதை கண்டறிந்தார். தான் கண்டுபிடித்த முறையை கொண்டு லத்தீன் மொழியில் பைபிளை அச்சடிக்கும் பணியை தொடங்கினார். 1455 ஆண்டு பிப்ரவரி 23 தேதி நவீன அச்சுமுறையில் உருவான உலகின் முதல் புத்தகம் வெளியானது. லத்தீன் மொழியில் 2 தொகுதிகளில் பைபிள் வெளியானது.
ஒவ்வொன்றும் 300 பக்கம் கொண்டது. ஒவ்வொரு பக்கத்திலும் 42 வரிகள் இருக்கும். குட்டன்பர்க் கண்டுபிடித்த அச்சு முறையில் உருவானது என்பதால் அது குட்டன்பர்க் பைபிள் என்றே அழைக்கப்பட்டது. அந்த முறையில் 200 பிரதிகள் வரை அச்சிடப்பட்டிருக்கலாம் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. அவற்றில் இன்று 22 பிரதிகள் எஞ்சியிருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த புத்தகத்தின் ஒரு பக்கம் விற்பனைக்கு வந்தால் கூட அது 100,000 வெள்ளி வரை விலை போகும் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது. 1455 பிராங்க்ஃபர்ட் புத்தக சந்தையில் தான் அச்சிட்ட பைபிள் பிரதிகளை 300 ஃப்ளாரின்ஸுக்கு விற்றார் குட்டன்பர்க். அது ஒரு குமாஸ்தாவின் 3 ஆண்டு சம்பளத்திற்கு சமம். ஆனால் கையால் எழுதப்பட்ட பைபிளின் விலையை விட அது குறைவுதான். ஒரு சுவை தகவல் என்னவென்றால், அந்த காலத்தில் ஒரு பைபிளை கையால் எழுதி முடிக்க ஒருவருக்கு 20 ஆண்டுகள் வரை பிடிக்குமாம். புத்தக சந்தையில் கிடைத்த பணம் பெரிய தொகையில்லை என்பதால் தான் வாங்கிய பணத்தை குட்டன்பர்க்கால் திரும்ப தர முடியவில்லை. பொறுமையிழந்த ஃபர்ஸ்ட் குட்டன்பர்க் மீது வழக்கு தொடர்ந்தார். தனக்கு சேர வேண்டிய பணத்திற்காக நீதிமன்றத்தின் துணையுடன் குட்டன்பர்க்கின் அச்சு இயந்திரத்தை அப்படியே அபகரித்துக் கொண்டார். உலகின் ஆக உன்னத கண்டுபிடிப்பை செய்தும் அதிலிருந்து எந்த பலனையும் பெறாமல் ஏழ்மையில் இறந்து போனார் குட்டன்பர்க் என்பதுதான் வேதனையான உண்மை. 1468 பிப்ரவரி 3 இயற்கை எய்திய அவர் ஒரு பிரான்சிஸ்கன் தேவாலயத்தில் புதைக்கப்பட்டார். அந்த தேவாலயம் 2 முறை இடிக்கப்பட்டது. இப்போது அவர் புதைக்கப்பட்ட இடம் எது என்பது கூட சரிவர தெரியவில்லை. கடந்த 500 ஆண்டுகளில் உலகம் சந்தித்திருக்கும் பல மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு அந்த அச்சு இயந்திரம்தான். புத்தகங்களை விரைவாக பல பிரதிகள் எடுக்க முடியும் என்பதால் உலகம் முழுவதும் புத்தகங்கள் பரவத் தொடங்கின. கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டன்ட் கிளைகள் உருவானதற்கும் ஒரு வகையில் குட்டன்பர்க் தான் காரணம் என்கின்றனர் வரலாற்று வல்லுநர்கள். ஏனெனில் அதுவரை சமய தலைவர்களிடம் மட்டுமே இருந்த பைபிள் சாமானியர்கள் கைகளிலும் தவிழத் தொடங்கியது. சிலர் பைபிளின் கருத்துக்களை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ள முற்பட்ட போது புராட்டஸ்டன்ட் கிளைகள் தோன்றத் தொடங்கின. இதை தவிர்த்து இன்னொன்றையும் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. குட்டன்பர்க் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஐரோப்பாவும் சீனாவும் தொழில்நுட்பத் துறையில் சரிநிகராகவே முன்னேறியிருந்தன. அச்சு இயந்திரம் வந்த பிறகு அதனை பரவலாக பயன்படுத்த தொடங்கிய ஐரோப்பா எல்லா துறைகளிலும் அபரிமித வளர்ச்சி காண தொடங்கியது. ஆனால் பழைய அச்சுப்பாள முறையையே தொடர்ந்து பின்பற்றிய சீனா பல துறைகளில் பின்தங்கி போனது. இது ஒன்றே போதும் உலக வரலாற்றில் குட்டன்பர்க்கின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை பறைசாற்ற. குட்டன்பர்க்கின் எளிய வாழ்க்கை நமக்கு கூறும் பாடமும் எளிதானதுதான். அவர் பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் உலகின் ஆக உன்னத கண்டுபிடிப்பை செய்தார். இன்று நாம் கைகளில் தவிழும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் நாம் அவருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். தோல்விகளை கண்டு அவர் துவண்டு போயிருந்தால் கடந்த 500 உலக வரலாறே மாறி போயிருக்கும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தொய்வின்றி தொடர்வோருக்குத்தான் வரலாறும் இடம் தரும், வானமும் வசப்படும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.